வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையான் தாப்பியர் என்ற மிருகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் அதிகம் கேள்விப்படாத மிருகங்களில் தாப்பியர் என்ற மிருகமும் ஒன்றாகும். தாப்பியர் என்ற மிருகத்தின் உடலை பார்ப்பதற்கு பன்றி போலவும், அதன் முகத்தில் யானையை போன்று சிறியதாக தும்பிக்கையும் இருக்கும். தாப்பேரினம் மொத்தம் 4 வகைகள் உள்ளன. அவற்றில் 3 வகைகள் தென் அமெரிக்க காடுகளிலும், மலையான் தாப்பியர் என்ற ஒரு வகை தாப்பியர் மட்டும் தென்கிழக்காசிய நாடுகளில் வாழ்கிறது. இந்த 4 வகை தாப்பியர்களிலும் மலையான் தாப்பியர் தான் உடல் அமைப்பில் மிகவும் பெரியதாகும். மலையான் தாப்பியரை ஆசியா தாப்பியர், ஏசியாட்டிக் தாப்பியர் மற்றும் இந்தியன் தாப்பியர் என்று அழைப்பர். இவை தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் மற்றும் இந்தோனேசியாவில் சுமத்ரா தீவில் காணப்படுகின்றன. மலாயான் தாப்பீரின் உடலின் வர்ணம் கூட பார்ப்பதற்கு அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இதன் காதின் நுனி பகுதியும் உடலின் நடுப்பகுதியும் வெள்ளை நிறத்திலும், மற்ற இடங்கள் அனைத்தும் கருப்பு நிறத்திலும் இருக்கும். மலாயான் தாப்பீர் தாவர வகைகளை மட்டுமே சாப்பிடும். இவை 5 அடி முதல் 6 அடி நீளம் வரை வளரும். பொதுவாக இவை 250 முதல் 320 கிலோ வரை எடையை கொண்டிருக்கும். மலாயான் தாப்பீரில் பெண்ணினம் ஆணினத்தை விட பெரியதாக இருக்கும். இதற்கு கண் பார்வை மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் கேட்கும் திறனை கொண்டும், நுகர்வு சக்தியை கொண்டும் ஆபத்து வரப்போவதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். மலாயான் தாப்பியர் அதிகமாக இரவில் சுறுசுறுப்பாக இயங்கி இரையை தேடும். இவை பொதுவாக தனித்து வாழக்கூடியவை. மலாயான் தாப்பியர் தான் இருக்கும் இடத்தில் வேறு தாப்பிரை விடாது. தனது வசிப்பிடத்தை சுற்றியுள்ள செடிகளின் மீது சிறுநீரை தெரித்து தனது இடத்தை குறிக்கிறது. இதனால் வேறு தாப்பேர் அந்த இடத்திற்கு வந்தால் சிறுநீர் வாடையை வைத்து இங்கு வேறு தாப்பேர் வாழ்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். மலாயான் தாப்பேர் ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அதன் பலமான தாடையையும் கூர்மையான பற்களையும் தற்காப்பிற்காக பயன்படுத்தி கொள்ளும். இவை பொதுவாக தண்ணீர் இருக்கும் இடத்தின் அருகில் அதிகமாக வசிக்கும். இதற்கு காரணம், மலாயான் தாப்பேர் அடிக்கடி தேங்கி இருக்கும் நீர்களில் குளித்து விளையாட விரும்பும். வளர்ந்த தாப்பிரை போல வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் இல்லாமல், பிறந்த குட்டி தாப்பேர் பழுப்பு நிற முடியும், அதில் வெள்ளை நிற கோடுகள் மற்றும் புள்ளிகளை கொண்டிருக்கும். மலாயான் தாப்பேர் 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. மலாயான் தாப்பீரை வேட்டையாடும் முக்கிய மிருகங்களாக புலி மற்றும் சிறுத்தை விளங்குகிறது. தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் அதிகமான காடுகள் அழிக்கப்பட்டு செம்பனை மரங்கள் நடப்படுவதால் தாப்பீரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அழிந்து வரும் மிருகங்களின் பட்டியலில் இந்த மலாயான் தாப்பீரும் அடங்கும். இந்த வீடியோ மலாயான் தாப்பீர் என்ற மிருகத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.